Hi friends, welcome. நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான fish curry recipe தான் பார்க்க போறோம். யூசுவலா fish curry வந்து புளிப்பு போட்டு தான் fish curry செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொக்கும் போட்டு இன்னைக்கு ஒரு அட்டகாசமான fish curry உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த கொக்கும்னா என்ன? கொக்கும் பத்தின health benefits எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்லிருக்கேன். வீடியோ வந்து skip பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon ना वंदु इन्निकी 10 boy fish दा एड़तिरुकें इन्द मीन पेर वंदु boy fish अप्डीन सोल्वांग इन्द fish वंदु sea water fish इन्द fish वंदु नम्म करी वेच्चा excellent taste आ रुकुंग रोम्ब सुप्रा रुकुं इन्द fish particular आ नम्म करी दा वेक्कुनु अप्पना वंदु इन्द fish वंदु सम्मा taste आ रुकुं நம்மளோட பாய் ஃபிஷ் வச்சு ஒரு எக்ஸலென்ட்டான ஃபிஷ் கறி பண்ணலாம். நான் இன்னைக்கு ஃபிஷ் கறிக்கு இந்த கொக்கும் தாங்க சேர்க்க போறேன். இந்த கொக்கும்னா என்னன்னா இது வந்து ஒரு ஃப்ரூட்ங்க. இந்த ஃப்ரூட் வந்து நம்ம செரி டொமேட்டோ இருக்கு இல்லீங்களா குட்டி குட்டியா レッド கலர்ல அதே மாதிரி தான் இந்த ஃப்ரூட் கூட இருக்கும். குட்டி குட்டியா レッド கலர்ல இருக்கும். அது レッド கலரா நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் மரத்துல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அது வந்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி கருப்பா மாறிடும். இத வச்சு தான் நாம இன்னைக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ஃபிஷ் கறி செய்ய போறோம். இந்த ஃப்ரூட் வந்து புளிப்பு தன்மையும் இனிப்பு தன்மையும் ரெண்டும் கலந்த ஒரு டேஸ்ட்ல இந்த ஃப்ரூட் இருக்கும். இது வந்து நாம இப்போ நம்ம 10 பீஸ் ஃபிஷ் எடுக்கறோம்னா இந்த ஃப்ரூட் வந்து இதே 10 பீஸ் ஃப்ரூட் எடுத்து ஒரு பவுல்ல போட்டு ஹாட் வாட்டர் நல்ல வெதுவெதுன்னு இருக்கிற வார்ம் வாட்டர் போட்டு நல்லா ஊற வச்சி ஃபிஷ் கறியில சேக்கும்போது அந்த ஃபிஷ் கறிக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் வந்து இந்த கொக்கும் வந்து கொடுக்குங்க. இது வந்து கோவா அண்ட் கொங்கன் ரீஜன்ல நிறைய வளருங்க. நீங்க வந்து கோவா சைடு டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கொக்குமை வாங்கிக்கோங்க. ஃபிஷ் கறிக்கு வந்து ஃபிஷ் கறி சிக்கன் கறிக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பழங்காலத்துல பாட்டி வைத்தியம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்துல இது வந்து அசிடிட்டி கியூர் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஃபிஷ் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொக்கும் வந்து யூஸ் பண்ணி ஃபிஷ் கறி பண்ணுங்க. மறுபடியும் நீங்க வந்து இந்த கொக்கும் யூஸ் பண்ணி தான் ஃபிஷ் கறி பண்ணுவீங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நாம இன்னைக்கு 10 ஃபிஷ் எடுத்துருக்கோம். சோ நான் இன்னைக்கு இந்த 10 ஃப்ரூட் ஆட் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 இதுல நான் இப்போ வார்ம் வாட்டர் ஆட் பண்ண போறேன். இங்க பாருங்க வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான். நம்ம ஃபிஷ் கறி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த process பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஃபிஷ் கறி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்குள்ள நம்ம வெங்காயில தான் வதக்கிறதுக்குள்ள இது வந்து நல்லா ஊறிடும். இது இருக்கட்டும். ஃபிஷ் கறிக்கு நான் வந்து கடாயை வச்சிருக்கேன். முதல்ல நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து முதல்ல ட்ரையா வந்து வறுத்துக்க போறேன். இங்க பாருங்க நான் வந்து வெந்தயம் வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணத நம்ம ஃபிஷ் கறிக்கு எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு ஃப்ரெஷா உரிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டுல இந்த வெந்தயத்தை சேர்த்து நான் இப்போ வந்து அரைச்சுக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லைங்களா அதுலயே வந்து நான் வந்து ஒரு ½ ஸ்பூன் வெந்தயம் ட்ரையா ரோஸ்ட் பண்ணி மிக்ஸில சேர்த்திருக்கேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊத்தி மீன் குழம்பு செஞ்சா நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது பழைய மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெயில தான் வந்து மீன் குழம்பு தாளிக்க போறேன். நல்ல தாராளமா நல்லெண்ணெய் விட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு நீங்க நிறைய மீன் செஞ்சீங்கன்னா 4-5-6 ஸ்பூன் கூட நல்லெண்ணெய் விட்டுருங்க. மேல எண்ணெய் வந்து குறிஞ்சி வந்து அந்த எண்ணெய் மிதக்கும் போது தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் வந்து இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும் போது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த எண்ணெய் வந்து மீன் குழம்பு வந்து கெடாம எண்ணெயில வந்து நல்லா மிதங்கி நல்லா இருக்கும். ஸோ வந்து நிறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 5 பீஸ் இந்த மாதிரி 5 பீஸ் வந்து லவங்கம் ஒரு இவ்வளோ சைஸ் பட்டை எடுத்து வச்சிருக்கேன். பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து
ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேணாம் இந்த மாதிரி மீடியமா வதங்கினா போதும் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் OMG ना वो इंजी पू अरे मरदा और निम्स नाम अरे वे इंजी पू व्यम सेक नाई कर वे ना मसिच विटको தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம வந்து மசாலா தூள் எல்லாம் சேர்த்துறலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது வந்து வெறும் மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி ரெட் chili கொஞ்சம் போடுறேன் காஷ்மீரி ரெட் chili धनिया தூள் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அப்புறம் गरम मसाला தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா தூள் எல்லாம் நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ தண்ணி சேர்க்க போறேன் மீன் குழம்பு வந்து கொதிக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா கிரேவி மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் லிட் போட்டு அவ்வளவுதான் இங்க பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து ஊற வச்சிருந்தா கொக்கும் சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க இந்த தண்ணியே வந்து எவ்வளவு பிங்கிஷா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு பிங்கிஷா இருக்கு நாம வந்து இந்த கொக்கும் வந்து இந்த மாதிரி ஊற வச்சி வார்ம் வாட்டர்ல ஊற வச்சி இந்த தண்ணியே வந்து அப்படியே குடிச்சா வாயு பித்தம் গ্যাস্ট্রিক இதெல்லாம் வந்து நல்லா கியூர் ஆகும் இந்த தண்ணியே வந்து அப்படியே குடிக்கணும் இப்போ நாம வந்து இத சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்த கொக்கும் வந்து சிக்கன் கறிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இந்த கொக்கும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நாளைக்கு சிக்கன் கறி செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் கறிக்கு கூட இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இவ்ளோ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஜஸ்ட் டேஸ்ட்க்கு தான் ஆட் பண்றேன் நீங்க உங்களுக்கு தேங்காய் வேணானா கூட ஆப்ஷனல் தான் பரவாயில்ல நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் டேஸ்ட்க்காக துருவி வச்சிருக்கேன் இங்க பாருங்க குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இல்ல ரொம்ப கெட்டியா இல்ல ஏனா மீன் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து மீன் எல்லாம் சேர்த்துக்கிறேன் நம்மளோட யம்மியான பாய் ஃபிஷ் இந்த பாய் ஃபிஷ் வந்து இந்தியன் ஒயிட் முல்லட் அப்படினும் சொல்லலாம் பாய் ஃபிஷ் னு சொல்லலாம் கலந்து விட்டுக்கலாம் மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கரண்டி வச்சு கிளற வேணாம் ஏனா மீன் எல்லாம்
கொளகொளன்னு ஆயிடும் ஜஸ்ட் லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் அடியில இருந்து இப்படி எடுத்து அவ்வளவுதான் गार्निश के मेल कुछ कोल तूविकल तूवे अच्छी मीन पटा अड़ा सिम वो फास्ट वादी को तूवे अड़ वेटर लिट और 4 to 5 minutes அப்படியே இருக்கட்டும் நான் இன்னைக்கு fish curry க்கு காம்பினேஷன் வந்து இந்த மங்களூர் ஸ்பெஷல் thin paper rice ரொட்டியோட தாங்க சாப்பிட போறேன் இந்த ரைஸ் ரொட்டி வந்து மங்களூர்ல ரொம்ப ஸ்பெஷல்ங்க எல்லா கடைகளிலயுமே நம்ம மங்களூர் போனா எல்லா கடைகளிலயுமே இந்த ரைஸ் ரொட்டி வந்து கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இங்க பாருங்க எவ்வளவு தின்னா இருக்கு பாருங்க ஹோல் ஹோலா எவ்வளவு தின்னா இருக்கு பேப்பர் மாதிரியே இருக்கு பாருங்க मैंगलूर स्पेशल थिन पेपर राइस रोटी मैंगलूर वंदुंगा इंद राइस रोटी के चिकन करी फिश करी कॉम्बिनेशन कुडुपांगा अव्लो टेस्टा एन्ना सोल्रदुना नम्ब ओर फूड लवरा इरुंदा इंद मारी वित्यासमाना फूड्स एल्ला वंदु कंडिप्पा ट्राई पण्णुंगा ना वंदु ओर पेरिया फूड लवर सो इंद मारी वित्यासमाना ऊर्गल्ला इंद मारी वित्यासमाना फूड एल्ला ना नरिया ट्राई पण्णुवेन பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இது வந்து இப்போ இந்த ரைஸ் ரொட்டி வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்ல பெருசு பெருசா வரும் நான் வந்து இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு தின்னா இருக்கு நம்மளோட fish curry வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மங்களூர் ஸ்பெஷல் thin ரைஸ் ரொட்டி மேல நடுவுல fish curry ஊத்தி நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த ரொட்டி வந்து இப்ப மொறுமொறுன்னு இருக்கும் இது மேல வந்து நம்ம fish curryயோ chicken curryயோ ஊத்தி சாப்பிடும்போது அது நல்ல சாஃப்ட்டா வேணும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்ப வந்து இதல ஃபுல்லா மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட போறேன் பாருங்க எவ்வளவு வாசனையா கலர்ஃபுல்லா இருக்கு நாம இப்போ இந்த மீன் குழம்ப நம்ம ஸ்பெஷலான ரொட்டி மேல போட்டு சாப்பிட போறோம் பாத்தீங்களா நம்மளோட குக்கும் எல்லாம் நல்ல இதா இருக்கு वाव उंगे पारंगे नम्मलोड फिश करी मैंगलोर स्पेशल राइस रोटी उंगलुक्कु इंद कोक्कुम बॉय फिश करियो राइस रोटियो रोम्बा पिडिच्चिरुक्कुम नेनैक्किरेन इंद रेसिपी वंदु रोम्बा वित्यासमाना रेसिपी उंगलुक्कु इंद मारी वंदु कोक्कुम वंदु किडैच्चा कंडिप्पा ट्राई पण्णुंग உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक्स फॉर वाचिंग